ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் தற்கொலையை தொடர்ந்து ஹிந்தி திரையுலகிற்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக கடந்த செப்டம்பர் மாதம் பிரபல நடிகைகள் தீபிகா படுகோனி, ரகுல் பிரீத் சிங், சாரா அலிகான், ஸ்ரதா கபூர் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பதிவு செய்தனர். இந்த நடிகைகளின் செல்போன்களை பறிமுதல் செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதற்கிடையே கடந்த மாதம் 27ஆம் தேதி திடீரென நடிகை தீபிகா படுகோனின் மேலாளரான கரிஷ்மா பிரகாசின் மும்பை வெர்சோவாவில் உள்ள வீட்டில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை போட்டனர். இந்த சோதனையில் 1.8 கிராம் கஞ்சா சிக்கியதாக கூறப்பட்டது. மேலும் கஞ்சா செடியிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட 2 பாட்டில் எண்ணெயும் சிக்கியது. இதையடுத்து கரிஷ்மா பிரகாசை கடந்த மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஆனால் அதன்படி அவர் அன்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. கரிஷ்மா பிரகாஷ் மும்பையில் இல்லை என்று அவரது வக்கீல் கூறினார். இதையடுத்து வருகிற 10ஆம் தேதி கரிஷ்மா பிரகாஷ் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். இதேபோல் போதைப் பொருள் வழக்கு ஒன்றில் திரைப்பட தயாரிப்பாளர் ஃபிரோஸ் நாட்டியாட் வாலாவின் மனைவியை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கைக்கு முன் அவரது வீட்டில் அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் 10 கிராம் மாரிஜுவானா என்ற போதைப் பொருள் அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளது. இந்நிலையில் போதைப் பொருள் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஃபிரோஸ் நாட்டியாட் வாலா விசாரணைக்கு ஆஜராகும்படி அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.